நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் பரவலாக கோடை மழை கொட்டி தீர்த்து வருகிறது. விவரங்களை செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, மழையினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு? நிச்சயமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு வாரமாக பரவலாக கோடை மழை பெய்து வந்தாலும் இன்று அதிகாலை 4 மணி முதல் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலுமே அந்த மழையானது தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. அதுதான் நம்ம கள நிலவரமா பார்த்து வருகிறோம். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட நாகப்பட்டினம், நாகூர், வெளிப்பாளையம் பப்ளிக் ஆபீஸ் ரோடு, தெத்தி, வெளிப்பாளையம், அதே போல கீழ்வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆலியூர், பெருங்கடமனூர், பாளையூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அந்த அதிகாலை 4 மணிக்கு பெய்ய தொடங்கிய மழையானது தொடர்ச்சியாக தற்பொழுது வரை தொடர்ந்து நீடித்து வருகிறது. ஏற்கனவே அந்த கடந்த ஒரு வாரமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு, அதாவது ஒன்றிய வாரியாக மழை பெய்து வந்தது. குறிப்பாக திருக்கோலியில் ஒரு நாள், அதே போல வேதாரணியத்தில் மற்றொரு நாள், இது போன்ற மழை பெய்து வந்த சூழலில் இன்று மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் மழை பெய்து வருவது அனைத்து தரப்பு மக்களையும் விவசாயிகளையும் மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்றே கூறலாம். இந்த மழை காரணமாக தாழ்வான பல்வேறு சாலைகள்ல மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் இந்த மழை காரணமாக நீர்நிலைகளில் வந்து நீர் தேங்கவும், அதே போல வயல்கள் அனைத்தும் ஈரப்பதத்தோடு இந்த கோடை உழவை மேற்கொள்வதற்கு ஏதுவான ஒரு சூழல் இருக்கும் என்பதே விவசாயிகளின் கருத்தாக உள்ளது. மேலும் இந்த மழை காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். அது மட்டுமின்றி காலை வேளையில் இந்த இயல்பு வாழ்க்கை, அதாவது காலை அன்றாடம் பணிக்கு செல்வோர் பனி சற்று பாதிக்கப்பட்டாலும் இந்த வெயிலின் வெப்பத்தில் இருந்து விடுபட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருப்பதாகவும் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார்கள். அபிநயா, நாகை மாவட்டத்தில் பெய்திருக்கக்கூடிய மழையினுடைய தீவிரம் மற்றும் அதனுடைய தாக்கம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி. தொடர்ந்து 1 நிமிட செய்தி தொகுப்பு.